வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். ஸோ இந்த வேலையில் நம்ம ஃபேன் வாங்காதங்க, ஐ மீன் த டிராகன்பால் ரேஜ் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்திங்களா. ஸோ சாப்டர் 1 14 நம்ம பார்த்தோம். உண்மையிலே சப்போர்ட் 14 பரவாயில்ல, நல்லாவே 14 கொடுத்துருந்தீங்க. அண்ட் அதே சமயத்தில் ஸோ இன்றைக்கி சாப்டர் 2 14 நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை அந்த லைக் மூலியமாக 14 கொடுங்க. ஸோ அக்கா அளவுக்கு சப்போர்ட் 14 வரல, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாவே 14 போகுது. ஸோ 500+ லைக்ஸ் மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை அந்த லைக் மூலியமாக கொடுத்துட்டு அப்படி இதுக்கு முன்னாடி சாப்டர் 1 பார்க்குறீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், வியூ பண்ணி பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ஓப்பனிங் சீன் எப்படின்னா, நம்ம வீஸ் ஏஞ்சல் நம்ம செல்ல பண்ணால் பிளானட் எடுத்துக்கு பண்ணால் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம வீஸ் ஏஞ்சல் பண்ணால் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக லார்ட் வீஸ் சொன்ன வேலையை நான் சிறப்பாக பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு உன்னை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ண சொன்னோம் அப்படி, அதனால் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு. பட் ஒரு விஷயத்த நீ நோட்டீஸ் பண்ணி பண்ணிட்டு எனக்கு தெரியும், ஆக்சுவலாக இந்த லார்ட் பீஸோட அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக பாடல, ஐ மீன் அவளை கொள்றதுல பெருசாக பார்த்தீங்கன்னா எனக்கு உடன்பாடு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதனால் உன்னை அவள் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனில் டைரெக்டாக என்னால் பார்த்தீங்கன்னா உன்னை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா விட முடியாது. ஸோ அதனால் நீயே பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சிக்கோ, இந்த விஷயத்தில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறேன், உன்னை இடத்துல ட்ராப் பண்ண சொன்னார், ட்ராப் பண்ணியாச்சு, அவள் இருக்கிற இடத்த நீ தேடி கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்ட்டு நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல. ஸோ இந்த பக்கம் நம்ம செல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு பார்த்தீங்கன்னா புரியுது அப்படின்ட்டு நம்ம செல் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படி. அண்ட் அதே சமயத்தில் நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா செல்ல இடத்துல விட்டுட்டு அவங்க அவங்களுடைய பிளானட்டுக்கு தானே கிளம்பிடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம செல் பண்ணம் கோகன் காத்துட்டு நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு நம்ம செல் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம பொல்மாவோட வீட்டை பார்த்தீங்கன்னா காட்டுறங்க. ஸோ அந்த இதில் நம்ம கோகு அண்ட் வெஜிடா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல, செம்ம ஃபன்னாக இருந்துச்சுல வெஜிடா அப்படின்ட்டாலும். ஸோ நம்ம கோகு அப்படியே நம்ம வெஜிடா கிட்ட கேட்கும்போது பரவாயில்ல, நீ இருந்ததே வெஸ்ட்டெல்லாம் கிடையாது, ஏதோ யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கனா இருந்தது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடாவை பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோகு வெல் வெல் நீ அதை தான் சொல்லுவேன் எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேர் தூங்கலாமா, பயங்கரமாக டயர்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது, பேசாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கலாமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடா கிட்டே நம்ம கோகு கேட்கும்போது, ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா என்ன வைஃப் ரொம்ப கோமாக இருக்குது அப்படியா அப்படின்ட்டு கேட்கும்போது, ஆமாம் அவள் கோமாக தான் இருக்கா, பட் எதுக்குன்னு தான் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியல, பட் இருந்தாலும் என் மேலே கோபமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்லும்போது. ஸோ இந்த பக்கம் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சரி நீ உன்னுடைய வீட்டுக்கு கிளம்பு, இங்கே தூங்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்ல. எதுக்குடா இது என்னுடைய வீடு, நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா சட்டை அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்ல, இந்த பக்கம் நம்ம கோகு வேறு வழியில் நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு. பொல்மா சொல்கிறது சரிதாடா, நீ அந்த மாதிரி தாடா அப்படின்ட்டு நம்ம கோகு அப்படியே நம்ம வெஜிடாவை பார்த்தீங்கன்னா கலைக்க. ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஏய் கதவை திறந்து நீயே வெளியே போறியா இல்லை நான் வெளியே அனுப்புறதாடா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கேட்க. ஸோ இந்த பக்கம் நம்ம கோகு எதுவும் சொல்லும் அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும் அப்படி கரெக்டாக நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படிங்க. ஸோ போல்மா பார்த்தீங்கன்னா வெஜிடா உள்ள தானே இருக்கா அப்படி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உள்ள தான் இருக்கா, பட் நீ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அவன் அப்படித்தான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம போல்மா கிட்ட சொல்லும்போது, வெல் ரொம்ப காலமாக இருக்க எனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்ட்டு நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணேன். அதே சமயத்தில் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா டயர்டாக பார்த்தீங்கன்னா இருக்கே, ஸோ அவங்க கூட அந்த ஸ்பேரலாம் பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன், ரொம்ப டைம் ஆச்சு, சீச்சி வேறு காத்துட்ருப்பேன் அப்படின்ட்டு நம்ம கோகு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷனை பயன்படுத்தி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுற அப்படி. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோகு டேரெக்டாக இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் பயன்படுத்தி நம்ம சீச்சியோட வீட்டுக்கு வர அந்த இடத்துல நம்ம கோகு வர. ஸோ குளிக்கணுமா, குளிக்க தேவையில்லாம், அப்புறம் வந்து நம்ம குளிச்சிக்கலாம், ஃபஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கோகு அப்படியே தூங்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா போக. பட் இந்த பக்கம் நம்ம சீச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க, எங்கடா போனேன் இத்தனை நேரம் அப்படின்ட்டு நம்ம சீச்சி பயங்கரமாக நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டுருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இந்த பக்கம் ஒரு கார் சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்குதுங்க, ஆக்சுவலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் அண்ட் நம்ம விடல் இவங்க ரெண்டு பேர்த்த அவங்களுடைய வீட்டில் வர்றதுக்காக இந்த காரில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படியாட்ருக்கு. ஸோ நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்கிற அப்படி, திரும்ப எங்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல. அதே சமயத்தில் ஸோ நம்ம பேன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு அப்படிங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா ஸோ விடல் கிட்ட, சரி நீ பேனை பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு போ, நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம கோகன் கிருலின் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா நம்ம கிருலின் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிற அப்படிங்க. ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் ரகசியமாக பார்த்தீங்கன்னா பேசணும், தனியாக வரையா அப்படின்ட்டு நம்ம கிருலின் அப்படியே நம்ம கோகனை கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ நம்ம கோகன் கிட்ட பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிற அப்படி. வெல் கோகன், உன்னுடைய அந்த மிஸ்டேக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உண்மையில் ரொம்ப யூனிக்கானது, ஆக்சுவலாக இதை நான் டோர்மெண்ட்டாக போரில் பார்த்தீங்கன்னா பார்த்தேன், பட் பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்க கிடையாது. ஸோ தூரத்துலேருந்து அந்த ஒரு போர் பார்த்தீங்கன்னா நான் ரசித்தேன், பக்கத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு நம்ம கிருலின் பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் கிட்டே கேட்கும்போது, சார் கோகனை பார்த்தீங்கன்னா சரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன், பட் இருந்தாலும் நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியால் பார்த்தீங்கன்னா கிடையாது, ஜஸ்ட் லைக் மாதிரி தான் எனக்கே பார்த்தீங்கன்னா இதை பிக்கலோ தான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண அப்படி. ஸோ இந்த டோர்மெண்ட்டாக போரில் இந்த கடைசி நேரத்தில் ஐ மீன் இந்த ஃபைட்டுக்கு வரக்கு முன்னாடி ஸோ இந்த கடைசி நேரத்தில் தான் பிக்கலோ ஹெல்ப் பண்ணி அந்த ஒரு போர் பார்த்தீங்கன்னா நான் அன்லாக் பண்ணேன், அதனால் பெருசாலாம் பார்த்தீங்கன்னா எது கிடையாது, ஜஸ்ட் லைக் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும்.
இருக்கும். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்ட்டு அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகன் பண்ணால் அப்படியே பதினா சொல்ல இந்த பக்கம் நம்ம கிர்லின் பண்ணணும் பரவாயில் விடு சொன்னுடைய அந்த போரை நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கறக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு நம்ம கிர்லின் சொல்ல இந்த பக்கம் நம்ம கோகன் பண்ணணும். சரி, உங்களுடைய ஆசையை நானும் நிறைவேற்றுறேன் அப்படின்ட்டு நம்ம கோகன் பார்த்தினா அப்படியே பார்த்தீங்கன்னா போகிற பண்ணி அந்த மிஸ்டிக் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா மாறுறா அப்படிங்க. ஸோ நம்ம கிர்லின் அப்படியே செம்ம ஷாக்காக செம்ம என்ஜாய்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபார்மை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கு. செல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணிடு அப்படி. ஓ, நீ இங்கே தான் இருக்கியா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்புறம் வந்து உன்னுடைய சோழியை முடிக்கிற அப்படின்ட்டு. ஸோ நம்ம செல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப, அல்லது சமத்தில் இந்த பக்கம் நம்ம கோகன் பார்த்தினா எப்படி திங்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நம்ம கோகன் கிர்லின் கிட்ட கேட்கும்போது. ஸோ கிர்லின் பார்த்தினா ஆக்சுவலாக வீட்டை விட்டு வந்து ரொம்ப தூரம் ஆச்சு கோகன், நீங்கள் கிளம்பணும் அப்படின்ட்டு நம்ம கிர்லின் பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த பக்கம் நம்ம கோகனுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது. அதே சமயத்தில் நம்ம கிர்லின் பார்த்தினா சின்னதாக நம்ம ஒரு ரேஸ் பார்த்தீங்கன்னா வைக்கல, ஆக்சுவலாக உன்னுடைய அந்த ஸ்பீடை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பார்த்தினா இருக்கும். நான் என்னுடைய காரில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா போகிறேன், நீ உன்னுடைய பவுஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வா அப்படின்ட்டு நம்ம கிர்லின் பார்த்தினா சின்னதாக ஒரு ரேஸ் மாதிரி வைக்க. ஸோ இந்த பக்கம் நம்ம கோகன் பார்த்தா பரவாயில்ல, ஒரு நல்ல ஐடியா தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் இருந்தாலும் நம்ம கிர்லின் பார்த்தா ஆக்சுவலாக ஒரு 10 seconds அப்புறம் நீ உன்னுடைய ரேஸை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா போகிறேன், அப்போ தான் உன்னுடைய ஸ்பீடுக்கு இதோட ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். அதனால் ஒரு 10 seconds அப்புறம் கவுண்ட் பண்ணக்கப்புறம் நீ உன்னுடைய ஸ்பீடை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம கிர்லின் பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் போக இந்த பக்கம் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இந்த 10 seconds ஆனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் அப்படியே பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு நம்ம கிர்லினை ஃபாலோ பண்ணி போக. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படிங்க. நம்ம விடல் ஃபேனை பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி வச்சுட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இன்றைக்கி சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ டே பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு, நிறைய பேர்த்து கூட ஸ்பெண்ட் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம விடல் பார்த்தா செம்ம ஹாப்பியாக அப்படியே பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிடுறாங்க. பட் 10 minutes லேட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதவு தட்டுற சத்தம் பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ கோகன் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்களாட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம விடல் பார்த்தீங்கன்னா கதவு ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம செல் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. ஸோ செல்லை பார்த்துட்டு நம்ம விடல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிற அப்படி. அண்ட் அதே சமயத்தில் நம்ம விடல் கத்தின விசையில் இந்த பக்கம் நம்ம பேனை பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு அப்படி, பேனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ நம்ம விடல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீ ஆல்ரெடி செத்துட்டு இல்லை பட் எப்படி உயிரோடு வந்த அப்படின்ட்டு நம்ம விடல் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக நம்ம செல்லை பார்த்தீங்கன்னா பார்க்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கிளியனோட வீட்டு பக்கத்தில் தான் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. ஸோ கோகன் அண்ட் கிளியன் ரெண்டு பேர் ரேஸ் வச்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த இதை பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையில் பார்த்தீங்கன்னா உன்னுடைய அந்த ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ நீ மேனேஜ் பண்ணிட்டு ஸோ 10 seconds அப்புறம் வந்துமே நீ உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பெருசாக சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி தெரியும் இதெல்லாம் நீ ஈஸியாக பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிடுன்ட்டு. ஸோ நம்ம கிர்லின் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் இந்த பக்கம் நம்ம கோகன் பண்ணோம். ஸோ பரவாயில்ல, ரொம்ப டைம் ஆச்சு, நான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறேன், விடல் ஃபேன் ரெண்டு பேர் தனியாக இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறேன் அப்படி. ஸோ அதே சமயத்தில் நம்ம கிர்லின் பார்த்தீங்கன்னா டாட்டா பாய் பாய் சொல்ல அண்ட் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை நோக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா அப்படி. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நான் ஃபேனை அண்ட் விடலை விட்டு வந்ததுல கிட்டத்தட்ட 1 hour பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. கொஞ்சம் வருத்தமாக பார்த்தீங்கன்னா இருக்குது, 1 hour பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதனால் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம போகணும் அப்படின்ட்டு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வர அப்படி. பட் தூங்குறதுக்கு முன்னாடி சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது, சடனாக பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்ட்டு எனக்கு தோணுது அப்படின்ட்டு நம்ம கோகு சடனாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண. பட் இருந்தாலும் பெருசாக பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது, ஜஸ்ட் லைக் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ அதை என்ன பெருசாக பார்த்தீங்கன்னா கவலைப்படுத்தவில்லை, நம்ம போய் தூங்கலாம் அப்படின்ட்டு நம்ம கோகு அப்படியே பார்த்தீங்கன்னா தூங்க போக. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஸோ நம்ம வெஜிடா கூட பார்த்தீங்கன்னா அந்த பேடான ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா ஏற்படுது, சம்திங் ஏதோ தப்பாக பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்ட்டு நம்ம வெஜிடா கூட பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுற அப்படி. பட் அதை பற்றி பெருசாக பார்த்தீங்கன்னா கெடுக்காமல் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா தூங்க போக. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகன் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்பீங்க. ஸோ வீட்டு கதவு பார்த்தீங்கன்னா திறந்திருக்கு. நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா ஏன் விடல் ஏன் ஃப்ரண்ட் டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், எங்கே இருக்க ஆளை காணுமே அப்படின்ட்டு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கா அப்படி. ஸோ அதே சமயத்தில் ஸோ பேனை பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறப்படி, ஸோ பேனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை. ஸோ விடல் பேன் ரெண்டு பேருமே எங்கே போயிட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கும்போது அந்த அதே சமயத்தில் நம்ம கோகனுக்கு டக்குன்னு ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆகுது. நம்ம கோகன் அதை தேடி பார்த்தீங்கன்னா போகிற அப்படி. ஸோ அப்படி போகும்போது அந்த இடத்துல நம்ம செல்லோட கையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேன் விடல் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம கோகனால் நம்பவே முடியல, செல் செல் எப்படி உயிரோடு வந்தோம் அப்படின்ட்டு நம்ம கோகன் செம்ம ஷாக்காக பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம செல் கோகன் பரவாயில்லையே நல்லா வளர்ந்துட்டியா அப்படின்ட்டு நம்ம செல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா விசாரிக்கிறேன் அப்படி. எப்படி செல் நீ தான் செத்துட்டீங்களே, நான் தான் உன்னை கொண்டனே, பட் எப்படி உயிரோடு வந்த அப்படின்ட்டு நம்ம கோகன் செம்ம ஷாக்காக பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்க. பட் நம்ம செல் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் அப்படியே நம்ம விடல் பேனை பட்டு பிடிச்சிட்டு இருக்கா அப்படி. ஸோ நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி, நீ எப்படி திரும்ப வந்தன்ட்டு எனக்கு தெரியாது, பட் உனக்கு தேவை நான் என்னுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் அவங்கள விட்டு என்ன எடுத்துக்கோ அவங்கள விட்டுரு அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் இந்த பக்கம் நம்ம செல் பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிற இடத்துல நீ கிடையாது அப்படின்ட்டு ஸோ நம்ம செல் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லி முடிக்க இந்த பக்கம் நம்ம கோகனுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியல. அதே சமயத்தில் ஸோ இந்த பக்கம் நம்ம செல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோகன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஸோ நீ என்னை டிஃபீட் பண்ணக்கப்புறம் கொண்டக்கப்புறம் ஹெல்லில் பார்த்தீங்கன்னா நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப காலங்களாக பார்த்தீங்கன்னா நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னுடைய அந்த பழிவாங்கிறத எப்படி நிறைவேற்றது, உன்னை எப்படி நான்
பழி வாங்குறது அப்படின்ட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சிருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்புக்காக நான் காத்துட்ருந்தேன். அந்த ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன உயிரோட பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு லேட்டராக பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இருந்தாலும் என்னுடைய கோல் என்னுடைய மிஷன் பார்த்தீங்கன்னா உன்னை கொள்வது மட்டும்தான். ஸோ அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் நான் திரும்ப வந்ததுக்கப்புறம் கேள்விப்பட்டேன், நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் உன்னுடைய கண் முன்னாடி அவங்கள கொல்லணும்ட்டு நான் தீர்மானித்தேன் அப்படின்ட்டு நம்ம செல் பார்த்தா சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம விடல் அண்டு விடலோட அந்த கழுத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நெரிக்க ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ இந்த பக்கம் நம்ம கோகானுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அண்ட் அதே சமயத்தில் நம்ம விடலோட அந்த உயிர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது. ஸோ விடல் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கோகானை பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிரை பார்த்தீங்கன்னா விடுற அப்படி. ஸோ இந்த பக்கம் நம்ம கோகானால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம உடையில பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எமோஷனல் பார்த்தீங்கன்னா ஆகிற அப்படி. ஸோ அப்படியே தூக்கி நம்ம கோகானோட கையில் பார்த்தீங்கன்னா நம்ம விடலை பார்த்தீங்கன்னா வீச. ஸோ இந்த பக்கம் நம்ம செல் பண்ணணும், எனக்கு தெரியும் இது எப்படி உனக்கு வலிக்குன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒரு ஃபீலிங் எப்படின்ட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த கோபம் இந்த வெறுப்பு எதுவுமே பார்த்தீங்கன்னா வேலைக்காகுது. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா உன்னுடைய அந்த ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா செவ் பார்த்தீங்கன்னா பண்ணாது. எல்லாமே ஜஸ்ட் லைக் தான், எதுவுமே பார்த்தீங்கன்னா நிரந்தரம் பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம செல் பார்த்தீங்கன்னா சொல்ல, இந்த பக்கம் நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கட்டுப்பாரு அப்படி. அண்ட் அதே சமயத்தில் நம்ம செல் பார்த்தீங்கன்னா நம்ம பேனை பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு அப்படிங்க. வெல் உன்னுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா இருக்குது, ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா இருக்குது. உன்னுடைய போன் உன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கொல்லணுன்ட்டு ஆசைப்படல, பட் இருந்தாலும் நான் கொண்டுருவேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம செல் பார்த்தீங்கன்னா நம்ம கோகான் முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் வச்சு ஸோ நம்ம பேனை பார்த்தீங்கன்னா கொண்டுரு அப்படிங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம கோகான் பார்த்துட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்க இந்த பக்கம் நம்ம செல் அப்படி கெத்த பார்த்தீங்கன்னா நிற்கு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தன் அடுத்த சாப்டரில் என்ன நடக்க போகுதுன்ட்டு பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ கோகான் எந்த மாதிரி போஸை வெளிப்படுத்துவாருன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ நல்லா இருக்கா நல்லா இருந்தால் மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை அந்த லைக் மூலமாக பார்த்தீங்கன்னா கொடுங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி இருக்குன்ட்டு கிழக்கு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.